இதுல எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். இது வந்து பூஷணிக்கா கிரேவி. இது கிரேவி, பூஷணிக்கா கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் பாத்திரலாம். பூசணிக்காய் கிரேவி தேவையான பொருட்கள்: பூசணிக்காய் தேவையான அளவு, கடுகு ஒரு தேக்கரண்டி, சீரகம் ஒரு தேக்கரண்டி, வெங்காயம் அரை தேக்கரண்டி, வெங்காயம் இரண்டு, தக்காளி இரண்டு, பச்சை மிளகாய் இரண்டு, மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் அரை தேக்கரண்டி, சீரகத்தூள் கால் தேக்கரண்டி, கரம் மசாலா அரை தேக்கரண்டி, வெல்லம் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, புளி தண்ணீர் அரை கப், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. என்ன? ஓகே, சோ இந்த பூசணிக்காய் கிரேவிக்கு எனி ஆயில் ஊத்தலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் ஃப்ளேவர் இருக்கும். இல்லை, எந்த எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றலாம். இப்போ வந்து நம்ம பாரம்பரிய அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புள்ளக்காருன்ற ரகத்தில் வந்து அரிசி நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம். அதுக்கு எப்படி நம்ம சைட் டிஷ் வந்து இந்த மாதிரி ஒரு பூஷணிக்காய் கிரேவி? இது எப்பவுமே நம்ம எப்படின்னா, நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் தான் வந்து எப்பயாவது வந்து பொங்கல் டைமில் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பூஷணிக்காவுடனே வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். சிறந்த காய், சிறந்த காய். கடுகு போட்டுக்கலாம், ஜீரகம், வெந்தயம், வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாமா? உப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, வெங்காயம், தக்காளி கிட்ட போகிறோம். ஓகே, ஸோ பூசணிக்காய் அதாவது சொன்னாங்க, ஸ்பெஷல் லொக்கேஷனில் மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம உணவுகளில், நம்ம பயன்படுத்துகிற உணவுகளில் வாரத்தில் ரெண்டு நாளோ மூணு நாளோ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த பூசணிக்காய் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னு யோசிச்சிங்கன்னா, இந்த மாதிரி கிரேவி ஃபார்ம்லேயோ கூட்டு ஃபார்ம்லேயோ இல்லாமல் நீங்கள் சாம்பாரில் கூட நீங்கள் பூசணிக்காயை பயன்படுத்தி எடுத்துக்கலாம். சாம்பாரில் பூசணிக்காய் போட்டிங்கன்னா சாம்பாரோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரியான ஒரு சாம்பாராக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பூசணிக்காய் போட்டால் கூட பரவாயில்ல, அந்த பூசணிக்காய் சாம்பாரில் கரைஞ்சால் கூட பரவாயில்ல, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, வெங்காயத்தை தொடர்ந்து உப்பு போட்டோம் இல்லையா? அடுத்ததா வெங்காயம், தக்காளி வதங்கியாச்சு. அடுத்ததா மஞ்சள் தூள். பூசணிக்காயில வந்து என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு? பூசணிக்காய் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீர்ச்சத்து, நிறைய ஃபைபர் இருக்குது இதில். ஓகே, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உடம்புக்கு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பூசணிக்காவை வந்து எடுத்துக்கலாம். பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூசணிக்காயிலேருந்து வெளியேறிடும். ஸோ நிறைய அது இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு செரிமானம் இல்லாதவங்களுக்குலாம் வந்து இந்த பூசணிக்காய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிறோம், நிறைய விஷயங்கள் எடுக்கும்போது அந்த பூசணிக்காவை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஈஸி டைஜஷன் ஆகிறதுக்காக அந்த பூசணிக்காய் எடுத்துப்பாங்க. அதை நம்ம தினைக்குமாவே எடுத்துக்கலாம், இல்லை வீக்லி த்ரைஸ் கூட எடுத்துக்கலாம். பூசணிக்காய் அல்வா கூட பண்ணி சாப்பிடுவாங்க. அது வெள்ளை பூசணிக்காயில் தான் செய்ய முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் இருக்கும். எல்லோ பூசணிக்காய். ஓகே, ஜீரகப்பொடி, சீரகப்பொடி, கரம் மசாலா, பச்சை மிளகாய். ஸோ இது எப்படி நல்ல காரசாரமான ஒரு காரசாரமாக தான் பண்ணணும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவை இல்லாமல் ஒரு மாதிரி அப்படி இருக்கும். ஸோ நம்ம இதுக்கே வந்து நிறைய காரமும் வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, அது இல்லாமல் நம்ம பாரம்பரிய அரிசி பண்ணணும்னாலே அதுக்கு கொஞ்சம் ஸ்பைஸாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக இப்போ பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாமா? எவ்வளோ பூசணிக்காய்? அப்படியே போட்டுக்கலாம், ஒரு கப் போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் இது சீக்கிரமாக கூட வெந்துடும் இல்லையா? சீக்கிரம் வெந்துடும். வா, பூசணிக்காய் மசாலா ஒரு மேங்கோ பீசஸ் மாதிரி கட் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது. ஸோ இது கூட வேணும்னா நம்ம மேங்கோ அந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கலாமா? ஆ, இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றுறோம்,
தேவைப்பட்டதுன்னா மாங்காவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம வந்து நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், வெள்ளம் இருந்தால் வெள்ளம் போட்டுக்கலாம். வெள்ளம் இருக்கே போட்டுக்கலாமா? வெள்ளம் எதனால சேர்க்கிறோம் இது? எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், எல்லா சுவையுமே இருக்கணும். தண்ணி ஊத்தி கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கணும். சூப்பர். ஏன்னா பூசணிக்காய் வந்து இன்னும் வேகலை. பூசணிக்காய் வந்து நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வேகணும். அதுக்கேற்ற மாதிரி புளியும் தண்ணியும் சேர்த்துக்கலாமா? இப்போ சேர்க்கக்கூடாது. புளி இப்போ சேர்த்துட்டீங்கன்னா பூசணிக்காய் வந்து வேகாது. ஸோ தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு லாஸ்ட்டில் புளி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துக்கலாமா? கொஞ்சம் போதும். எவ்வளோ நேரம் வேக வைக்கலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்துடணும். சூப்பர். அதாவது பாரம்பரிய அரிசி நம்ம வந்து சாப்பிட்றோம், கண்டிப்பாக சுவையில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அதுக்காக வந்து நம்ம யூஸ்வலாக எடுத்துக்கக்கூடிய எந்த சைட் டிஷ், எந்த சாம்பாராக இருக்கட்டும், ரசம் இருக்கட்டும், அது எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் அதையும் தாண்டி நீங்கள் வேறு என்ன பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த பூசணிக்காய் கிரேவி ஒரு பெஸ்ட்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இதனுடைய செய்முறை விளக்கம் பார்த்துட்டு வந்துடலாம். செய்முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம், வெங்காயம், உப்பு, தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூசணிக்காய், வெல்லம், தண்ணீர் சேர்த்து சிறிது நேரம் வேக வைத்த பின் புளி தண்ணீர் சேர்த்து சாப்பிட்டால் சுவையான பூசணிக்காய் கிரேவி தயார்.